ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, இந்த புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப், தென் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன எடுத்து வாசிக்க கேட்போம். ஆகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:19 வாசிக்க கேட்போம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் காலவெளியில உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நம் ஆண்டவர் யார்? நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஒருவேளை இந்த 2023 எப்படி இருக்குமோ, பயந்து போய் கலங்கி போய் ஒரு பெரிய கலக்கத்தோடு நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். தேவப்பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். என்னாகும் 24:1 வாசிக்கிறோம், இசிறவேளை ஆசீர்வதிப்பதே ஆண்டருக்கு பிரியம் என்று நீங்களை நானும் புதிய ஏற்பாட்டோட இசிறவேளராய் காணப்படுகிறோம். ஆமே. ஆண்டு இங்கே திட்டமாக சொல்கிறாரு தீர்க்க தரிசி மூலமாக, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார். ஆமே. ஒருவேளை கடந்த ஆண்டுகளில் என்னென்ன காரியத்தெல்லாம் நீங்கள் நிந்திக்கப்பட்டீங்களோ, உங்கள் மேலே ஒரு விதமான நிந்தை இருந்துச்சோ, அந்த நிந்தையை ஆண்டவர் இன்று முதல் நான் நீக்கி போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. இன்னொனுக்கு இந்த நன்மை கிடைக்கலையா, இன்னொனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலையா, அப்படி பல விதமான தீமையான வார்த்தைகள்னால உங்கள் இருதயத்தை அங்கே இப்போ காயப்படுற அளவுக்கு பேசியிருப்பாங்க. தேவப்பிள்ளையில அந்த ஆண்டு சொல்கிறாரு, நான் இன்று முதல் உன் மேலே இருக்கிற நிந்தையை நான் நீக்கி போடுறேன். உங்களுக்கு வேதத்தில் ஒரு உதாரணத்தை காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:24 கூட வாசிப்பீங்கன்னா, அங்கே அழகான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள் எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து. இங்கே எலிசபெத்துக்கு பிள்ளை இல்லை, மலடி என்ற ஒரு நிந்தை இருந்தது. பாருங்க, அங்கே பல நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்காங்க. ஆண்டவர் அங்கே ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அழகான ஒரு பிள்ளையை கொடுத்து அவங்க மேலே இந்த நிந்தையை நீக்கி போட்டு அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் பரிசுத்தாவியன் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, உன் மேலே இருக்கிற நிந்தையை நான் நீக்கி போட்டு என்ன செய்ய போகிறேன்னா, உங்களுக்கு ஆமேன் ஆசீர்வாதத்தை கட்டளிடுவதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் ரூத்தின் புஸ்தகம் 4:14 கூட வாசிப்பீங்கன்னா, அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். அப்போது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. பாருங்களேன், இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல, என்ன ஆசீர்வாதம்? அவருடைய தயையை உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த நகோமி சம்பவம் உங்களுக்கு தெரியும். தன் புருஷன் செத்து போகிறான், தன் ரெண்டு பிள்ளைங்க செத்து போகிறாங்க, வாழ்வாதாரமே அற்றுப்போய் என்ன செய்வதுன்னு தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ரூத் மூலமாய் ஒரு அற்புதமான துவக்கத்தை உண்டாக்கி அழிந்து போக வேண்டிய நகோமிக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் அழகான ஒரு தயை உண்டு பண்ணி அவளை வாழ வைக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையில் அந்த ரூத் மூலமாய் பிறந்த பிள்ளை மூலமா அவளுக்கு ஆறுதல் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. ரூத்து சொல்லுவாங்க, என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, என் வாழ்க்கை கசப்பாக இருக்குது, என்னை மாறான்னு சொல்லுங்க. மாறாவாய் இருந்த வாழ்க்கையை கர்த்தர் மதுரமாய் மாற்று வரணா. இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். உங்கள் மேலே இருக்கிற நிந்தை எடுத்து போட்டு உங்களுக்கு தயவு பாராட்டி உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உங்க துதிக்கிறோம். ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே, இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கர்த்தர் யாரார் என்னென்ன தேவைகளோடு ஆண்டவர் ஆசீர்வாத நன்மைகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, இந்த புதிய ஆண்டில் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படியாக நான் சொம்பன்றப்பா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. நன்மையும் கிருபையும் தொடரட்டும்.
குறைவுகள் நிறைவாய் மாறட்டும். அன்னைக்கு மலடியார்ந்து எலிசபெத்துக்கு பிள்ளையை உண்டு பண்ணுவீங்கன்னா, மாண்டரே மாறாவாக இருந்த நகோமி வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுவீங்கன்னா, இவர்களையும் அப்படி ஆசிரித்து கனப்படுத்தும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் பாதுகாத்துகளும் கிருபை கொப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டர் உங்களை ஆசிரிச்சிட்டார், தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.